வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது அல்டிமேட் ஃபோக்கஸ் தமிழ். நீங்கள் என்ன இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கீழே தெரிகிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பேனலில் உங்களுக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோவை எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய வீடியோடைய சைஸை வந்து பெருசு பண்ணிக்கங்க. ஸோ அப்போ தான் வந்து இந்த வீடியோடைய சைஸ் வந்து உங்கள் மொபைல் ஃப்ரேமுக்கு கரெக்டாக செட் ஆகும். இந்த ஆப்போடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த ஆப்போடைய இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். மேலே வந்து மெட்டீரியல் ஷேர்ன்னு இருக்குது பாருங்கள், அது ஆஃபில் இருந்துச்சுன்னா அதை வந்து ஆன் பண்ணிக்கங்க. கீழே ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், கஸ்டம் பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்ட்டுருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கங்க. செலக்ட் கொடுத்துக்குங்க, உங்களுக்கு என்ன மாதிரி ஃபோட்டோ உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோவை கேலரியிலேருந்து எடுத்துக்கோங்க. நான் அந்த தளபதி ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கிராப் பண்ணிக்கோங்க. மேலே செலக்ட்ன்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு. மேலே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், உங்கள் நோட்டிஃபிகேஷன் பேனலில் ஃபோட்டோஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நோட்டிஃபிகேஷன் பேனலில் இந்த ஐக்கானை வந்து கலர் சேஞ்ச் பண்ணுறதுனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது, ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது, பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரெட்டு கொடுக்குறேன், அப்ளை கொடுத்துங்க கீழே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெட்டாக மாறிடும். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு என்ன மாதிரி ஃபோட்டோஸ் உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்கள் மொபைலில் அடுத்தவங்க பார்க்கும்போது கொஞ்சம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.